அன்சீனில் பார்த்தீங்கன்னா பாவனியும் அண்ணாச்சியும் மார்னிங் பேசிகிட்டு இருக்காங்க. அபிஷேக் போகும்போது நான் வந்து காயின் யூஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு பாவனையும் சொல்கிறாங்க. அண்ணாச்சியும் வந்து ஆமாம் பிக்பாஸ் அதுக்கு கூட நம்மளுக்கு டைமே கொடுக்கலையே, உடனே வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்களும் பாவனையும் சொல்கிறாங்க, இல்லை நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோன்ற மாதிரி கிடையாது, நான் நிஜமாலே தான் சொன்னேன் அபிஷேக் கிட்ட நான் வந்து உன்னை சேவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து ஐக்கி பெரி வராங்க, அவங்களும் வந்து இந்த டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க கரெக்டு தான், ஆனால் வந்து அவரே ஃபீல் பண்ணார் மக்களோட தீர்ப்பை நான் மதித்து போகிறது தான் நல்லது, அதை இந்த காயினை யூஸ் பண்ணி நான் இருக்கிறது வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார், அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு ஐக்கி பெரி சொல்கிறாங்க. ஸோ பாவனி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சின்ன பொண்ணு அக்கா போக மாட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் சின்ன பொண்ணு அக்கா அப்புறம் அபிஷேக் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நினச்சேன் ஐக்கி பேரியும் அபிஷேக்கும் தான் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போயே நான் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் காயின்னுட்டு, பட் ஆனால் வந்து அது அவர் சான்ஸே நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு டிஸ்கஷன் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ, அபிநய் அப்புறம் சிபி ப்ரோ இவங்க எல்லாரும் வந்து பாத்ரூம் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வெளியில் வந்து வருணும் அக்ஷராவும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜு ப்ரோ சொல்கிறாரு, நம்ம இந்த மாதிரி வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணுற இவங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே கடுப்பாகுது இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதில் நடுவில் அக்ஷரா வந்து வர ரைஸ் பேகை முதுகில் வச்சுட்டு அவங்க வந்து புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ராஜு ப்ரோ அதுக்கு சொல்கிறாரு, இதுக்கு பேசாமல் யார் யார் ஏறி மிதிக்க சொல்லலாமே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து வருணை கூப்பிடுறாரு, வாப்பா தம்பி வா 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 போதும் 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 அப்படின்ட்டு ராஜு ப்ரோ வந்து ஆக்ஷன்லேயே கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருத்தியும் மதுமிதாவும் யாருக்கும் தெரியாமல் வந்து காயின் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஏரியாவுக்கு வராங்க, அங்கே வந்து எல்லாரும் கிச்சனில் அப்போ இருக்கிறாங்க. ஸோ வந்து ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, உள்ள வந்து பாவனி இங்கே வச்சுருப்பா, இசைவா நீங்கள் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நிரூப்பு வந்து வேறு எங்கேயாவது வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பெட்டா இதுவா அப்படி அப்படின்ட்டு லைட்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ நிரூப் அவங்க ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ வந்து ஐக்கி பெரி அண்டு ஸ்ருதி இவங்க ரெண்டு பேரையும் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஐக்கி பெரி ஃபஸ்ட்டு வராங்க, ஸ்ருதி நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. ஸோ வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸும் சேர்ந்து ராஜு தான் வந்து ரெஃப்ரியாக இருக்காரு. ஸோ அவரை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபி ப்ரோ வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்துறாரு. அப்புறம் சும்மா ரெண்டு பேரும் உருண்டு பிறண்டு ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. உடனே நடுவில் வந்து அண்ணாச்சி வராரு, அண்ணாச்சி வந்தவுடனே அவரையும் போட்டு இவங்க அடிக்க போகிறாங்க. நடுவில் யார் ரெஃப்ரியாக வராங்களோ அவங்கள வந்து இவங்க அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாச்சியும் ஓடி போயிடுறாரு. அது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திரும்பி உருண்டு பிறண்டு ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதை மாதிரி சும்மா ஒரு ஃபன்னியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அண்ணாச்சியும் ஐக்கி பெரியும் ரெஸ்ட் ரூம் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஐக்கி பெரி சொல்கிறாங்க, நம்ம நாமினேஷன்லாம் வந்து கரெக்டான ரீசன்ஸ்லாம் சொல்லி தான் நாமினேட் பண்ணணுன்ற பார்த்தா அப்படி எனக்கு எந்த ரீசன்ஸுமே இல்லை, யாரை பற்றியும் நான் எதுவும் பெருசாக வந்து எனக்கு ஹர்ட் ஆன மாதிரி இல்லை, ஸோ எதை வச்சு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இம்மானாச்சி சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தான் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்புறம் கிபெரி வந்து லாஸ்ட் வீக் 9 பேர் இந்த வீக்கும் 9 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் எபிசோட்ஸ்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ரீசன் சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அப்படிதான் அப்படின்னு அண்ணாச்சியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசைவாணியும் மதுமிதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மது வந்து சொல்கிறாங்க, என்னோட கேம் வந்து என்னால் சரியாக விளையாட முடியல, நீங்கள் வந்து மனசு கஷ்டப்பட்டுருவீங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து ஃபுல்லாக வந்து விளையாட முடியல அப்படின்னு. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா இசைவாணி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை அப்படிலாம் சொல்கிறனால நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு மதுமிதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுவும் சொல்கிறாங்க நான் இப்போ யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் வந்து பேசுறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல தான் முடியாது, ஸோ நீங்கள் அதை வந்து ஹர்ட்டாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இசைவாணி சொல்கிறாங்க, நான் எப்பவுமே அது மாதிரி பண்ணுறது கிடையாது, இங்கே நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, பட் ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்களா உங்கள் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை எதுவும் ஹர்ட்டும் இல்லை, ஜஸ்ட்டு நான் நார்மலாக எப்படி பேசணும்னா அப்படி பேசிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி வந்து அவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு
ஸ்டோரியும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க, ராஜு ப்ரோ, வருண், பிரியங்கா, நிரு, அக்ஷரா, சின்ன பொண்ணு அக்கா எல்லாரும் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சின்ன வயசில் வந்து அவர் ஃப்ரெண்டோட பெட்டு பண்ணாங்க, முட்டை யார் வந்து நிறைய சாப்பிட்றது அப்படின்ட்டு. யார் கம்மியாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வந்து ஃபுல் முட்டைக்கான இது காசு வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டு விளாட்ணும். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து முதல்ல 6 முட்டை குடிச்சிட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, நான் கடகட நானும் ஒரு 7 முட்டை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னால், இல்லைப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த ரவுண்டில் அவன் வந்து ஒரு 11 முட்டை குடிச்சிட்டான். அப்புறம் நான், என்னடா இவன் 11 முட்டை குடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து 12-13 முட்டை நானும் வந்து குடிச்சிட்டேன். அவன்கிட்ட சொன்ன, பார்த்தியா நான் தான் உன்னோட இப்போ எக்ஸ்ட்ரா முட்டைங்களாம் குடிச்சிருக்கேன், நான் தான் வின்னர், ஸோ நீ எல்லாத்துக்கும் சேர்த்து பணம் கட்டிடுது அப்படின்ட்டு. இல்லை இல்லை இது செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டு இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு கொஞ்சம் எடுத்து அவன் குடிச்சிட்டான், என்னால் முடியவே இல்லை. அப்புறம் அந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா இருந்ததே ஒரு 13 முட்டை தான், எல்லாத்தையும் குடிச்சிட்டு இதோட முட்டையும் கிடையாது எதுவும் கிடையாது காலி போங்கடா அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளுக்கு வந்து எனக்கு அந்த முட்டை இது வந்து செரிக்கவே இல்லை, யாரை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணுச்சு, எதை பார்த்தாலும் தூக்கி மிதிக்கணும்னு தோணுச்சு, இப்படி தான் இருந்தது அப்படின்ட்டு சும்மா ஒரு ஃபன்னியாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அபிநய், மதுமிதா, அப்புறம் சுருதி இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுருதி கேட்குறாரு, ஹவர் யூ ஃபீலிங் அபிநய் அப்படின்ட்டு, சேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த வீக் யார் உங்களை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சுருதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அபிநய் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு மதுமிதாவை கேட்ட சொல்கிறேன், என் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. ஆமாம் பாவனின்றது தான் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. உடனே சுருதியும் புரிஞ்சுக்கினாங்க, ஓ அப்படியா நிஜமா தானா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் எனக்கு அவங்களாம் சொல்லலை, பட் ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இந்த மாதிரி தான் வந்து இந்த அன்சீன் முடியுது. வேற ஒரு அன்சீனில் பார்க்கலாம். பாய் மக்களே.